श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम राम नाम वरानने पार्वती देवी की परमशिवनार उरेत्त उपदेशम राम 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 कुयिल कोविनालुम रसिक्कुम किली पेशिनालुम रसिक्कुम वाल्मीकि पेशिनाल मिगवुम रसिक्कुम हनुमान पाडिनाल मयंगिये पोवुम अत्तने वीरुगोंड श्रीरामनामम அந்த ராமநாமம் நிறைய எழுதப்பட்ட சன்னிதானத்தை அடைந்துள்ளோம். தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி செல்லும் மார்க்கம் சென்னை நகருக்கு புறநகர் மாருதி நகர் ராஜ கீழ்ப்பாக்கத்தில் ராம கோட்டி நாம பக்த ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். கோட்டி நாமம் ராம 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 எத்தனை லட்சம் தர எழுதி கோட்டியாக போறது? அப்படி ராம கோட்டி நாம கோட்டிக்கணக்கான ராமநாமங்கள் எழுதப்பட்ட அழகான மேடையை தரிசிக்கிறோம். இதில் இப்போது ஒரு கோடி அல்ல, ரெண்டு கோடி ராம நாமங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. அத்தனை நாமங்களை உள்ளடக்கி வச்சிருக்கிற மேடை. இந்த நாமங்களாலே பெருமை பெற்ற ஆஞ்சநேய சுவாமி அஞ்சலி ஹஸ்தத்தோடு எழுந்தருளி உள்ளார். கைகளை கூப்பி கொண்டு அருகில் உற்சவமூர்த்தியோடு உள்ளார். ராம் 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 என்று எப்போதும் மாறாத உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய உதடுகள், அவருடைய கண்களும் ராமநாமம் பேசுகின்றன, உதடுகளும் ராமநாமம் பேசுகின்றன. கையில இருக்கிற அழகான கட்டை ஜால்ரால அத்தையே தட்டி கொண்டிருக்கிறார். ஆட்டமே திருவடிகளை பார்த்தா ராமநாமத்தை சொல்லிண்டே ஆடுகிறா போலேதான் உள்ளது. இந்த இத்தனை பெருமைகளும் இங்கு உண்டு. சாதாரணமா பல பேருக்கு இது வழக்கம், ஸ்ரீராம ஜெயம் அடிக்கடி எழுதுற மூலியம். அதுக்குன்னு நோட்டு புஸ்தகங்கள்லாம் உள்ளன, அதுக்கு கட்டம் போட்டு கொடுத்துருப்பா. இத்தனை 1008 தடவை, 10008 தடவை, 1008 தடவை என்ன அதற்கு இத்தனை பக்கம்னா இத்தனை. தினப்படி பல பேரும் இப்போ 18 எழுதுறவா இருக்கிறோம், 100 எழுதுறவா இருப்பா, 1000 எழுதுறவர்கள் இருக்கலாம். அது ஒரு ஆசை. ராம ஜெயம், ராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராமன் ஸ்ரீராமனுக்கு ஜெயம். அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்ல போறோம். ராமன் ஜெயித்தால் எனக்கு என்ன ஆயித்தென்னால், ராமன் ஜெயித்தால் தான் நாம் ஜெயிக்கிறோம். ராமனுக்கு பிரபாவம், அவர் ஜெயிக்கிறார். ராமன் ஜெயித்தால் தொண்டர்களான நாமும் ஜெயிக்கிறோம்னு தானே பொருள். அதைத்தான் ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். இதை நாம சொல்ல சொல்லத்தான் குடும்பத்திலே பல நன்மைகள் ஏற்படும், கண்டிப்பா சாந்தி நிலவு. நன்மைகள்னா உடனே ராமநாமத்தை சொன்னா பணம் கிடைக்குமா? பணமும் கிடைக்கும். பணம் கிடைக்குமான்னா வெறும் பணம் மட்டுமல்ல, பணமும் கிடைக்கும். வெறும் ஐஸ்வர்யம் மட்டும் உலகத்தில் வாழ்வதற்கோ நிம்மதியோடு இருப்பதற்கோ போதாது. அதற்கு மேல இறை உணர்வும் பக்தியும் இருந்தால் தான் நிம்மதியே கிட்டும். அதனாலதான் அந்த ராமநாமத்தை எழுதி கொண்டே இருக்கிறோம். ஸ்ரீராம் 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 என்ன எழுதுறவர்கள் உண்டு, ஸ்ரீராம ஜெயம் என்ன எழுதுறவர்கள் உண்டு, ராம் 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 சொல்லிட்டு இருக்கிறவாளே உண்டு. ராம் ராம் பல பேர் பேச தொடங்கும் போதே ராம் ராம் என்று சொல்லுவார்கள். ராமப்பிரபு ராமப்பிரபு ராமனே பிரபு அவனே ஆள்கிறான் என்று சொல்றவர்கள் உண்டு. இதனாலெல்லாம் நன்மை. இதோ ஆஞ்சநேயரை சேவிச்சின்றோம், பக்கத்தில் இருக்கிற ராம நாம மேடை அந்த மேடையும் தரிசித்துக்கிறோம். ஏற முடியுமா? தலையால் தொட்டி வணங்கி கொள்ளுகிறோம். இனி அடுத்த சர்க்கத்தை அடைய போகிறோம். சரமா இப்ப நாம் இருக்கிறது 34வது சர்க்கத்தின் பிற்பகுதியில். சரமா சீதை நடத்தே, சீதை உனக்கு விருப்பமானால் நான் போய் ராவணன் என்ன பேசினான்னு கண்டுகொண்டு வருகிறேன். ராமம் சுகமே இருக்கிறானா என்றும் பார்த்து வருகிறேன். சீதை கைகூப்பி வேண்டினாள், ஆம் என்னிடத்தில் நீ அருள் உள்ளவள், உனக்கு சக்தி உண்டு, வேணும்னா மறைந்திருந்து எங்கும் போய் பார்த்து வர முடியும், நீ போய் என்ன நடக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு வா என்று சீதை கேட்கிறாள். அவள் புறப்பட்டாள். ஏவ முக்துவா ததோகத்வா சமீபம் தஸ்ய ரக்ஷசஹ சுஷ்ராவ சுஷ்ராவ கதிதம் தஸ்ய ராவணஸ்ய சமந்திரிணஹ. மந்திரிகளோட சேர்ந்து ராவணன் அமர்ந்திருந்தார், என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்று மறைந்திருந்து சரமா கேட்டாள். அப்பதானே உண்மையெல்லாம் தெரிந்து கொண்டு வரலாம். நிஜமாவே ராமன் என்ன பண்ணிருக்கார், என்ன பண்றதுக்கு உத்தேசம், எப்படி படை திரட்டுகிறார்கள், தைரியமா இருக்கானா பயந்து போயிருக்கானா, இது இத்தனையும் தெரிஞ்சுட்டு வருவோம்னு வந்தாள். இகாசீனா சுகம் சர்வம் ஆக்கியாகி மம தத்துவத்தா குரூரஸ்ய நிச்சயந்தஸ்ய ராவணஸ்ய துராத்மனஹ. சீதை வேண்டுகிறாள். போனாள் சரமா, அனைத்தையும் கேட்டுக்கொண்டாள், திரும்ப வந்தாள். ஒதுக்கு புறத்தில் யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் சீத சரமை பேச ஆரம்பிக்கிறார்கள். சீதை கூறினாள், சரமா இங்கு அமர்ந்து கொள், ஆறும் தெரியாமல் நடந்ததென்னு எனக்கு சொல். ஜனன்யா ராட்சசேந்திரோவை
त्वन्मोक्षार्थं बृहद्वचः अतिस्निग्धेन वैदेहि मंत्रिविद्धेन चोदितः मंत्रि विरुद्धेन चोदितः ரொம்ப விருத்தரான ஒரு மந்திரி வயது முதிர்ந்தவரான ஒரு மந்திரி கூடவே ராவணனுடைய தாயே ராவணனுடைய தாயும் ஒரு முதியவரான மந்திரியும் ரெண்டு பேரும் ராவணனுக்கு உபதேசம் பண்ணார்கள் சீதையை திரும்ப கொண்டு போய் சமர்ப்பித்து விடு தவறு செய்யாதே இது நம்ம குலத்துக்கே நாசம் ஏற்படுத்தும் என்றெல்லாம் கூறினார்கள் நான் கேட்டேன் சீதே தீயதாம் அபிசத்கிருத்ய மனுஜேந்திராய மைதிலி மனிதர்களில் தலைவனாக இந்திரனை போல இருக்கும் ராமனிடத்தில் சீதையை கொண்டு போய் சமர்ப்பித்து விடு அதுதான் உனக்கு நல்லது என்றார்கள் ஏவம்ச மந்திரிவிருத்தைஷ்ச மாத்ராச்ச பகுபோதிதா தாயாலும் முதிய மந்திரியாலும் பலமுறை எடுத்து கூறப்பட்டாலும் நத்வாம் உற்சகத்தே மோக்தும் மோக்தும் அர்த்தம் அர்த்தபரோ யதா ஆனால் ஒருத்தன் பணத்துக்கு விருப்பப்பட்டு தவறான மார்க்கத்தில் போனால் எத்தனை சொன்னாலும் திருந்தாதா போலே உன்னிடத்தில் இருக்கிற பேரும் ஆசையால் ராவணன் திருந்தவில்லை உன்னை கொண்டு போய் கொடுக்க மறுத்து விட்டான் நோத் சகத்த மருத்துவ மோக்தும் யுத்தேத்வாமிதி மைதிலி சண்டையிட்டு ராமனை அழித்து உன்னை ஜெயித்து ஆளலாம்னு முட்டாள் ராவணன் நினைக்கிறான் எத்தனை நல்லது சொன்னாலும் புத்தியில ஏறல பயான்ன சக்தஸ்துவாம் மோக்தும் அனி அனிரஸ்ததா ச சயுகே இனிமேல் உன்னை கொண்டு போய் அவன் சமர்ப்பிக்க மாட்டான் ஆனால் இதுதான் ராட்சசர்களுக்கு அழிவு காலம் சீதே உங்ககிட்ட இருக்கிற பயம் இப்ப கொண்டு போய் சமர்ப்பித்தால் ராவணங்கிற பட்டமே போடுமோ ராட்சசர்கள் தலைவன்கிறே யாரும் போற்ற மாட்டார்களோ இந்த பயத்தில் எடுத்த காலை பின்வைக்க கூடாது தப்பான வழியில போயிட்டாலும் அதை திருத்தி கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் செய்கிறான் நாம அப்படி இருக்கக்கூடாது ரொம்ப தூரம் தப்பு வழியில போயிட்டாலும் திரும்பறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க வாய்ப்பு இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாது ஒரு தப்பான வழியில போயிட்டோம் இப்ப வேண்டாம் திருந்தலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் எத்தனை தூரம் போயிருந்தாலும் திருந்தணும் நாம என்ன நினைப்போம்னா ரொம்ப தூரம் தப்பான மார்க்கத்துல வந்துட்டோம் திருந்த வேண்டாம்னு கடவுள் அப்படி விடவே மாட்டார் எத்தனை தப்பான வழியா இருந்தாலும் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அத்தனை தூரத்திலும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு சட்டுன்னு திரும்பி வரணும் ஆனா அப்ப எது தெரியுமோ நம்மளை தடுக்கும் ஈகோ ஈகோ வச்சிருக்கமே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நாம என்ன விட்டு கொடுத்தல்னா அதை அப்ப பண்ணலன்னு வச்சுங்க போகவே போட வேண்டிதான் அழிந்தே போடுவோம் அது இல்லாம அந்த சமயத்துக்கு சரிவான முடிவு எடுக்க வேண்டும் ஏதஸ்மின் அந்தரே சப்தா பேரி சங்க சமாகுலஹ ஸ்ருதோவை சர்வசைன்யானாம் கம்பயன் தரணி தலம் இப்படி சரமா எடுத்து விளக்கி கொண்டிருக்கும் போதே பூமியே நடுங்கிற அளவுக்கு வானர சைன்யத்தினுடைய பெரும் ஒலி கேட்டது ஸ்ருத்வாது தம் வானர சைன்யநாதம் லங்காகதா ராட்சசராஜ பிருத்தியாக ராட்சசராஜனுடைய பிருத்தியர்கள் தொண்டர்கள் அவர்களே நடுங்கினார்கள் என்ன வந்தது இந்த குரங்குகளுக்கு குரங்குகள் கிளக்கில கீ கீனு சத்தம் போடும் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி சிங்கத்தை போல உலிய போலே உருமி பார்த்ததில்லை யானைய போல பிளிரி பார்த்ததில்லை என்ன தைரியம் இந்த குரங்குகளுக்கு என்ற அரக்கர்களே சற்றே நடுங்கினர் ஹதௌஜசஹ தைன்ய பரீத சேஷ்டாஹ ஸ்ரேயோன பஷ்யந்தி நிருபஸ்ய தோஷாத் தங்கள் மன்னவன் இழைத்த குற்றத்தாலே தாங்கள் அழிய போகிறோம் என்று மெதுவே அவர்களை பயம் பீடித்தது தைரியம் போயிற்று அடுத்து 35வது சர்க்கம் மூத்தவரான மால்யவான் அவர் ராவணனுக்கு உபதேசிக்கிறார் தேன சங்க விமிஸ்ரேன பேரி சப்தேன நாதினா உபயாதி மகாபாஹு ராமஹ பரபுரஞ்சய எதிரி பட்டணத்தை அழிக்க வல்ல ராமன் அவனுடைய யுத்தமே புரோத்சாகனத்தோட அவனுடைய பலமத்தனை எதிர்த்து நின்றது அத்தனை குரங்குகளும் ஆனந்தம் ஆனந்தம்னா வந்துட்டோம் ராமனுக்கு கைங்கரியம் பண்ண போறோம் சீதையை மீட்டுட போறோம் எதிரி அழிச்சிட போறோங்கிற தெம்பு முகூர்த்தம் தியானமாஸ்தாய சச்சிவான் அபியுதைக்ஷத அப்போது இதே பக்கம் ராமன் அந்த பக்கத்துல எல்லாம் தயார்படுத்தினுட்டார் ராவணன் தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் இந்த புறத்தில் கூட்டுகிறான் அப்ப தன் மந்திரிகளை பார்த்து சொல்றான் உங்களுக்கு எல்லாம் பயமா அத்தனை பேருக்கு எனக்கு நல்லது செய்யணுங்கிற புத்தி இருந்தாலும் ஏன் மௌனம் காக்கிறீர்கள் அவர்களையெல்லாம் வசி தீர்த்தான் அத தான் சச்சிவான் தத்ர சர்வான் ஆபாஷ்ய ராவணஹ வசவு பாடுகிறான் யதுக்தவந்தோ ராமஸ்ய பவந்தஸ்தன்மயாஸ்ருதம் பவதஸ்சாப்யஹம் வேத்மி யுத்தே சத்யபராக்கிரமான் என்னுடைய உண்மையான பெருமை தெரிந்திருந்தும் ஏன் அந்த ராமனை கண்டு பயந்து நடுங்குகிறீர்கள் நாம் ஜெயித்துக் கொடுப்போம்னு சொல்லுவதற்கு யாருக்கும் வாயில்லையா என்று ராவணன் கேட்கிறான்
தூஷ்ணீகானீ க்ஷதோன்யோன்யம் விதித்வா ராம விக்ரமம். ஆனால் அனைவரும் பேசாம இருந்தார்கள். ராமனுடைய பெருமை தெரியறது, அவர் ஜெயித்தே தீர்வார்னு புரியறது. ஆனா ராவணன் முட்டாள போல பேசி கொண்டிருக்கிறான், பயத்துல பேச முடியல. மந்திரிகள்னு இருந்தால் எந்த துர்தசையிலையும் தைரியமா நல்லத்தெடுத்து சொல்லணும். பயந்துட்டு போய் சொல்ல வேண்டிய சமயத்துல ஒழுங்கா சொல்லலைன்னால் தப்பு நடந்துருக்கு, தலைவர் தப்பு பண்றார்னா தப்பு வழியே போக விட்டுட்டு ஒன்னையும் பேசாம இருந்தா மொத்தம் நாசம், கடைசியில அனைத்துமே தோத்து போயிடும் இல்லையா. ஆனா நல்ல வேளை எல்லாரும் மௌனமா இருந்தாலும் ஒருத்தர் எழுந்திருந்து பேசினார், மால்யவான்னு பெயர். ததஸ்து சுமஹாப்ராஜ்ஞா மால்யவான் நாம ராட்சசா வித்யாஸ்வ அபிவினீதா யோராஜா ராஜன் நயானுகா சசாஸ்தி சிரம ஐஸ்வர்யம் அரிம்ச குருதே வசே. ராவணா, நீ போகும் மார்க்கம் சரியான மார்க்கம் அல்ல. யார் எதிரியாக இருந்தாலும் உடனே சண்டையிட்டு ஜெயிக்க வேண்டும்னு பார்க்கிறாய், கூடாது. ஒரு சிறந்த அரசன் சாமத்தை முதலில் பிரயோகிக்க வேண்டும், அப்புறம் தானம், அப்புறம் பேதம், அப்புறம் தண்டம். எடுத்த எடுப்பில் தண்டத்தை கையில் எடுக்க கூடாது. எதிரி எப்படிப்பட்டவன் தெரிந்து கொண்டு அவனோட தோழமை வேணுமா? தோழமை கொண்டு நாட்டை ரட்சிக்க வேண்டும். அவனுக்கு கொடுத்து ஏதாவது தானம் கொடுத்து தப்பிக்க வேண்டுமா? செய்ய வேண்டும். இது அத்தனை தெரிந்தவன் தான் சிறந்த அரசன். ஆகவே தன்மக்கியம் ரோச்சதே சந்திகி சஹ ராமேன ராவண எதர்த்தம் அபியுக்தோசி சீதா தஸ்மை பிரதீயதாம். சொல்லுகிறேன் கேள், சீதையை கொண்டு போய் ராமனிடத்தில் சமர்ப்பித்து அவனோட நட்பு ஏற்படுத்திக்கொள், அப்பதான் நீயும் தப்பிக்கலாம், குலமும் தப்பிக்கும். விரோதம் மாகமஸ்தேன சந்திஸ்தே தேன ரோச்சதாம் சுராணாம் அசுராணாஞ்ச தர்மா தர்மௌ ததாஸ்ததாஸ்ரய. லோகத்திலே இப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள், தேவர்களெல்லாம் தர்மத்தின் பக்கம், அசுரர்களும் அரக்கர்களும் அதர்மத்தின் பக்கம். கிருதயுகமாக இருந்தால் எப்போதும் தர்மம் வெல்லும், தலை தூக்கி இருக்கும். அதே கலியுகமாக இருந்தால் அதர்மம் தலை தூக்கி இருக்கும். இப்ப திரேதாயுகம் நடக்கிறது, இது கிருதயுகத்தில் அடுத்த யுகம், அதோட சம்பந்தப்பட்ட யுகம். ஆகவே இங்கு தர்மத்துக்குத்தான் வெற்றி. நீயும் உன் தர்மப்படி நடக்க வேண்டும். ஆனா அரக்க தர்மத்தையும் மீறுகிறாய், ஒரு ராஜ தர்மத்தையும் மீறி நடக்கிறாய். மற்றொருத்தன் மனைவி எடுத்து வந்திருக்க கூடாது. அதர்மோ ரக்ஷசாம் பக்ஷா அசுராணாஞ்ச ராட்சச தர்மோவை கிரசதே அதர்மம் யதா கிருதம் அத்யுத்யுகம் கிருதம் அபூத்யுகம் அதர்மோ கிரசதே தர்மம் ததாதிஷ்யா பிரவர்த்ததே. இந்த ஸ்லோகத்தை ஜாகிரதையா கேட்டுக்கொள்ள வேண்டும். தர்மம் அதர்மத்தை ஜெயிக்குமானால் கிருதயுகம், அதர்மம் தர்மத்தை ஜெயிக்குமானால் கலியுகம். அதுக்குன்னு நம்ம யுகத்துல அதர்மத்தை ஜெயிக்க விட்டுட முடியாது, அப்பப்ப அது தலை தூக்கும். நாம தான் தைரியமா போராடி வெற்றி பெற வேண்டும். விவர்தயதி பக்ஷஞ்ச சுராணாம் சுரபாவனஹ. நீயோ பல இடங்களில் ரிஷிகளிடத்தில் அபச்சாரப்பட்டு சாபம் பெற்றிருக்கிறாய். ரிஷிகளுடைய ஹோமமும் ஜபமும் தபஸும் உபவாசமும் வெறுமனே விடாது, அவர்களுடைய ஹோம புகை எங்கும் நிறைகிறது. அந்த ஹோம புகையால் அரக்க கூட்டமே அழியப் போகிறது. தேஷாம் பிரபாவோ துர்தர்ஷ பிரதீப்தைவ பாவக தபசா பாவிதாத்மான தர்மஸ்ய அனுகிரகரதாக. தர்மத்தை காப்பதில் ரிஷிகளுக்கு விருப்பம், உனக்கு தர்மத்தை அழிப்பதில் விருப்பம். சுபாகுவும் மாரீசனும் விஸ்வாமித்திரர் பண்ண யாகத்தை போய் எவ்வளவு தூரம் தடுக்க பார்த்தார்கள், முடிந்ததா? அழிந்து போனார்கள். உனக்கும் அப்படியே. யோசித்துப்பார் ராவணா, தேவதானவ யக்ஷேபியோ கிரகீதச்ச வரஸ்தயா. தேவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், அரக்கர்கள், அதே போல தேவர்கள், இவர்களால் தான் மரணம் கூடாதுன்னு நீ வரம் வாங்கி இருக்கிறாய். ஆனால் எதிர்த்து வந்திருக்கிற படை மனிதர்களும் வானரர்களும், நரர்களும் வானரர்களும், அவர்களால் மரணம் கூடாதுன்னு நீ வரம் பெறவே இல்லை. எனக்கு என்னமோ தெரிந்து வந்திருக்கிறா போல இருக்கிறது. மனுஷ்யா வானரா ரிக்ஷாக கோலுங்கூலா மகாபலாக. ஆகவே நீ ஜாகிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு துர்நிமித்தங்கள் எல்லாம் தெரிகிறது. இப்போதைய சீதையை கொண்டு போய் சமர்ப்பித்து விடு என்று மால்யவான் உபதேசித்தார். ஆனால் ராவணன் காதில் ஏறவில்லை. மேலும் கேட்க போகிறோம். தற்போது கோடி ராம கோடி நாம பக்த ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் விடைபெற்று புறப்படுவோம்.